ஏ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அபிப்ரியா சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு சம்மர் டைமு, சம்மர் முடிய போகுது அப்படின்னு இருந்தாலும் சம்மர் டைம் இல்லையா, நார்மலாகவே சம்மர் டைம் இல்லாமல் வின்டர் டைமில் ரொம்ப நம்ம லிப்ஸ் வந்து ட்ரையாக இருக்கும்ல. ஸோ நம்ம லிப்ஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணணும் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சு ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ என்ன வீடியோ நம்ம அப்படின்னு பார்த்தோன்னா, வீட்லேயே நம்ம லிப் பாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பட் லிப்ஸ் லிப் பாம்னா யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வேஸ்லின் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ, இல்லை எனக்கு இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வேண்டான்றவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, பட் இது வந்து லிப்ஸ் உண்மையாகவே நம்மளுக்கு செல்ஃப் கேர் நிறைய வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ இருக்கும். ஸோ இன்னும் நம்ம வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பிடிச்சி உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த லிப் பாம் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் த்ரீ இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும், மூணே மூணு பொருளை வச்சு நம்ம இந்த லிப் பாம் சூப்பராக ரெடி பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு இங்கே நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை ஒரு ஆலோவேரா ஜெல். அது எந்த ஆலோவேரா ஜெல் இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு எந்த ஆலோவேரா ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த ஆலோவேரா ஜெல். ஸோ நான் குவிகாவோட பிராண்டாக யூஸ் பண்ணுறேன். ஸோ குவிகாவோட ஆலோவேரா ஜெல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு விட்டமின் இ கேப்சூல் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நார்மலாக எல்லா கடையிலையும் நம்மளுக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும், எல்லாம் மெடிக்கலில் கிடச்ச கேட்டால் கூட கிடைக்கும். ஓகே, அடுத்தது வந்து மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா ஜெல் ஓகே, விட்டமின் இ கேப்சூல் ஓகே, பட் வந்துட்டு கலர்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ ஃப்ளேவர் அப்படின்னு இருக்குல்ல, நம்மளுக்கு இந்த ஃப்ளேவர் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா பீட்ரூட் ஜூஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ராவை வந்து பீட்ரூட்டை கட் பண்ணி அதை ஜூஸ் ஆக்கி வச்சுருக்கேன். அண்ட் தென் நான் இதை ஃபில்டர் கூட பண்ணல, அப்படியே அந்த பீட்ரூட்டோட இது கூட உள்ளே இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோ ஆல்ரெடி வீடியோக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, இதை நம்ம இப்போ வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, இதை நான் இங்கே வச்சுக்கிறேன் போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துலாம் ரெடி பண்ணலாம். அதில் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பவுலில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆலோவேரா ஜெல் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறேன். ஆலோவேரா ஜெல் எடுத்தாச்சு. ஸோ அதே இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறேன். அடுத்தது இதுலேயே நான் அந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது மூணு மட்டும்தான், இதெல்லாம் பண்ணலாம், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்யும், பட் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், நான் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதை பீட் பண்ணிட்டேன். பீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்படி கிடச்சிருக்கு. ஸோ அதாவது ஒரு விஷயம் எப்படி காட்டுறேன், இந்த மாதிரி கிடச்சிருக்கு, கொஞ்சம் ஜெல்லியாக கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்துட்டு வைக்கணும். சில உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுனாலும் வச்சுக்கோங்க. இல்லை நார்மல் டெம்பரேச்சரில், ரூம் டெம்பரேச்சரில் நான் வெளியே வைக்கிறேன் அப்படின்னாலும் வச்சுக்கோங்க. பட் இதை எப்படியே வைக்காதீங்க, ஒரு சின்ன பாக்ஸ்லேயே இல்லை இதிலே போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. இருக்கு, நான் அதையும் காட்டுறேன். காய்ஸ், நான் ஆலோவேரா ஜெல் அண்ட் விட்டமின் இ கேப்சூல் அண்ட் வந்துட்டு பீட்ரூட் ஜூஸ் இதை மூணுத்தையும் வச்சு நான் ஒரு லிப் பாம் ரெடி பண்ணேன்னு சொல்லி இப்போ நம்ம காமிச்சிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், அது இன்னொரு பாக்ஸில் வந்து ஒரு ஷேர் பண்ணிட்டேன். அதாவது வந்து இப்போ நான் அது வந்து அதை க்ளோஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன், ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது எப்படி வைக்கின்றது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பட் இப்போவே என்னென்னா, இது நம்ம இன்னும் இப்போ நான் நார்மலாக இருக்கு இல்லையா லிப்ஸில், இது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு
சரிதா சோ இப்போவே இது நல்ல ஒரு ஷைனிங்கா ஒரு நல்ல பிரைட்டான ஒரு கலரா இருக்கு சோ இத நம்ம வந்து ஃபிரிட்ஜ்ல வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி யூஸ் பண்ணுவோம் ஓகே 20 30 மினிட்ஸ் அப்புறம் மேக் பண்றேன் ஓகே गाइस கரெக்ட்டா ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு நான் 30 மினிட்ஸ் சொன்னா பட் எனக்கு 20 மினிட்ஸ்ல இது கரெக்ட்டா ரெடி ஆயிருச்சு சோ இப்டி தான் வந்திருக்கு அவுட்கம் நமக்கு சோ இத வந்து நம்ம இப்ப நீங்க ஃபிரிட்ஜ்லயே வெச்சு கூட ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நார்மலா நான் வந்து நார்மல் டெம்பரேச்சர்ல யூஸ் பண்றேன்னு கூட பண்ணிக்கலாம் சூப்பரா வந்திருக்கு சோ நான் இத எடுக்க ரொம்ப லேட் ஆயிருச்சு சோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும் சோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு புது வீடியோல நம்ம நாளைக்கு அடுத்து பாப்போம் ஓகே